இஸ்ரேல் ரபா பகுதியில் இருக்கின்ற அகதியர் கூடாரங்கள் மற்றும் யுஎன்ஆர்டபிள்யூனுடைய எய்டு வேர்ஹவுஸ் மீது பயங்கரமான ஏர்ஸ்ட்ரைக்கு பண்ணியிருக்கிறார்கள். இதனால் இப்போ வரையுமே 35 அதிகமான அப்பாய் பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இறந்தவர்களோட எண்ணிக்கையானது இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கு என்றும் நிறைய மக்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியாலும் வெளியே வந்திருக்கு. உண்மையை சொல்லணுமென்றால் இப்போதைக்கு நீங்கள் சோசியல் மீடியா பக்கம் போயிடாதீர்கள். ஏனென்றால் இப்படி இஸ்ரேலோட தாக்குதலால் கொல்லப்பட்ட மக்களினுடைய போட்டோஸ் வீடியோஸ் ஆனது வெளியே வந்து கொண்டிருக்கு. நிறைய மக்கள் உடல் சிதறி போயிருக்கிறார்கள். இப்படி உடல் சிதறி இருப்பவர்களோட வீடியோஸும் வெளியே வந்து கொண்டு இருக்கு. நான் ஒரு வீடியோவை பார்த்திருந்தேன். அதில் ஒரு தந்தை தன்னுடைய பச்சிளங்குழந்தையை தூக்கி வைத்து அழுதோண்டு இருக்கார். ஆனால் அந்த குழந்தையானது இறந்து விட்டது. அதிலும் இருக்கிற கொடூரமான விஷயம் என்னவென்றால் அந்த குழந்தைக்கு தலை கிடையாது. அந்த குழந்தையினுடைய பெற்றோர் எப்படி வேதனையை அனுபவித்திருப்பார்கள், அதிலும் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் எப்படி வேதனையை அனுபவித்திருப்பார்கள். உண்மையை சொல்லணுமென்றால் அந்த தாய் உயிரோடு இருக்கிறாங்களா என்றே தெரியல. ஏனென்றால் அந்த வீடியோவில் அந்த தாயை காட்டல. ஆகவே இஸ்ரேலோட தாக்குதலால் அந்த தாயும் இறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த தந்தை தன்னுடைய இறந்த குழந்தையை கையில ஏந்தி கொண்டு கதறி கதறி அழுதோண்டு இருக்க, இப்படி தலையில்லாமல் தன்னுடைய குழந்தையை பார்த்து அந்த தந்தை எப்படி மனவேதனை அடைந்திருப்பார் என்பதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆகவே இதனால்தான் யாரையுமே சோசியல் மீடியா பக்கம் போகாதீங்க என்று நான் சொல்றேன். ஏனென்றால் இந்த நியூஸை கலெக்ட் பண்ணணுமென்றதுக்கான நான் சோசியல் மீடியா பக்கம் போறேன். பட் இந்த வீடியோஸை பார்த்து எனக்கே மனசெல்லாம் டிஸ்டர்ப் ஆகி கொண்டு இருக்கு. அதையும் இந்த வீடியோஸை பார்த்த உடனே என்னாலே அதனை தாங்க முடியல. இதனால்தான் உங்களை சோசியல் மீடியா பக்கம் போவேன்னு சொல்லிக் கொண்டிருக்கேன். நான் வீடியோஸை எடுப்பதுக்காண்டி சோசியல் மீடியாவில் இருந்து தான் நியூஸை கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கேன். அதிலே முக்கியமாக எக்ஸ் தளத்தில் இருந்து தான் நியூஸை கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கேன். இப்படி இருக்கையில் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்த பிறகு நிறைய நியூஸை கலெக்ட் பண்ணி தான் வீடியோஸை ரெடி பண்ணணும். இப்படி இருக்கையில் நான் நியூஸை பார்க்க போகும்போது நிறைய மக்கள் உயிரிழந்திருப்பார்கள் இல்லோ, அவர்களுடைய வீடியோஸ் போட்டோஸ் மற்றும் நிறைய மக்களுடைய உடல்கள் சிதறி போனதுக்கான வீடியோஸ் அனைத்துமே வரும். அதனை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். இதனாலேயே நிறைய நாட்கள் நான் அதனை பற்றி யோசிச்சு கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்தில் இதனை பற்றி நியூஸ் போடுறதை விட்டுட்டு, அதாவது நியூஸ் வீடியோஸை போடுறதை விட்டுட்டு வேறு ஏதாவது செய்யலாம் என்றெல்லாம் எனக்கு தோணி இருக்கும். ஏனென்றால் அந்தளவுக்கு அந்த போட்டோஸ் வீடியோஸை பார்க்கும்போது எனக்கே கண்கலங்கி இருக்கின்றது. மனதளவில் எனக்கு நிறைய தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. இதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் சோசியல் மீடியா பக்கம் போயிடாதீர்கள். நிறைய மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிறைய வீடியோஸ் வெளியே வந்து கொண்டிருக்கு, நிறைய போட்டோஸ் வெளியே வந்து கொண்டிருக்கு. இப்படியான ஆதாரங்கள் வெளியே வரும்போது தான் இஸ்ரேல் எப்படியான கொடூரங்களை காசப்பகுதியில் செய்கிறார்கள், எப்படியான இனப்படுகொலை காசப்பகுதியில் இஸ்ரேல் செய்கிறார்கள் என்பதை அனைவருக்குமே தெரிய வந்து கொண்டிருக்கு. உண்மையை சொல்லணுமென்றால் இஸ்ரேல் காசப்பகுதியில் கொடூரங்களை செய்கிறார்கள். பட் அந்த கொடூரங்களுக்கான ஆதாரங்கள் சோசியல் மீடியாவில் வெளியே வரபடியால் அதனை பார்த்து நிறைய மக்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். ஒரு வகையில் ஆதாரங்கள் சோசியல் மீடியாவில் வெளியே வரது நல்ல விஷயம் தான். ஏனென்றால் இஸ்ரேலுக்கு எதிராக அந்த ஆதாரங்களை பயன்படுத்த முடியும். பட் அப்படியான ஆதாரங்களை மக்கள் பார்க்கும்போது, இந்த போட்டோஸ் ஆகி இருக்கட்டும் வீடியோஸ் ஆகி இருக்கட்டும், இதனை மக்கள் பார்க்கும்போது அவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இதன் இடத்துல சர்வதேச நீதிமன்றமானது இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தார்கள். ரபா பகுதியில் இஸ்ரேல் செய்கின்ற தாக்குதலை நிறுத்தணும் என்று சர்வதேச நீதிமன்றம் சொல்லியிருந்தார்கள். பட் இஸ்ரேல் தரப்பில் இருந்து சர்வதேச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் தான் இப்போது ரபா பகுதி மீது தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இதில் இருந்தே சர்வதேச நீதிமன்றத்தை இஸ்ரேலானது கணக்கில் எடுக்கையில் அவர்களை மதிக்கல் என்பது தெளிவாக தெரியுது. இதே நேரத்தில் யுஎன்ஆர்டபிள்யூக்கு தேவையான பண உதவிகளை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் இந்த யுஎன்ஆர்டபிள்யூனுடைய எய்டு வேர்ஹவுஸ் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருப்பது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோட அசட் மீது தாக்குதலை நடத்தியதுக்கு சமமாக இருக்கு. அப்படி என்றால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போடுவார்களா, ஐரோப்பிய ஒன்றியமானது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவார்களா என்று பார்த்துமென்றால் அவர்கள் எதனையுமே செய்ய மாட்டார்கள். உண்மையை சொல்லணுமென்றால் இந்த நடவடிக்கையை ஐரோப்பிய ஒன்றியமானது எடுத்தாகணும். பட் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவோட பேச்சை கேட்டு அமைதியாகத்தான் இருப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இந்த விஷயத்தை ரஷ்யா செய்திருந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் சும்மா இருந்திருப்பார்களா? அதாவது யுஎன்ஆர்டபிள்யூ வெர்கஸ் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்தி இருந்தார்கள் என்றால், அதே நேரத்தில் யுஎன்ஆர்டபிள்யூனுடைய எய்டு வேர்ஹவுஸ் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்தி இருந்தால் இப்போதைக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் கொந்தளித்திருப்பார்கள். ரஷ்யாக்கு எதிராக நிறைய பொருளாதார தடைகளை போட்டிருப்பார்கள். ரஷ்யாக்கு எதிராக நிறைய கண்டனங்களை தெரிவித்திருப்பார்கள். ரஷ்யாக்கு எதிராக உலக நாடுகளை ஒன்றிணைய வைத்திருப்பார்கள். பட் இப்போது இதனை இஸ்ரேல் தான் செய்திருக்கிறார்கள். இதனால தான் ஐரோப்பிய ஒன்றியமானது வெறும் வேடிக்கையை மட்டும் பார்த்துக் கொண்டு இருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலுக்கு எதிராக வரும் கண்டனங்களை முன்வைக்கிறதால எதுவுமே மாறுபோவதில்லை. இஸ்ரேல் ஐரோப்பிய ஒன்றியத்தை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது இஸ்ரேல் செய்த தவறுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போட்டால் மட்டும்தான் இஸ்ரேலை கொஞ்சமாவது அடக்கி வைக்க முடியும். பட் ஐரோப்பிய ஒன்றியம் அதனை செய்வார்கள் என்று பார்த்தோம்னால் கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். இதே நேரத்தில் இப்போது இஸ்ரேல் ஆனது யாருக்குமே அடங்குற மாதிரி தெரியல. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் நெத்தன்யாவுக்கு எதிராக அரசு வாரண்டை பிறப்பித்தார்கள். பட் இஸ்ரேல் அதனை மதிக்கல. அதே நேரத்தில் சர்வதேச நீதிமன்றமானது ரபா பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். அதனையும் இஸ்ரேல் மதிக்கல. அமெரிக்காவானது இஸ்ரேலை ரபா பகுதிக்கு தாக்குதல் மேற்கொள்ளக்கூடாது என்று சொன்னார்கள்.
வெளிப்படையாக அதனை சொல்லியிருந்தார்கள். மறைமுகமாக இஸ்ரேலுக்கு தான் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்காங்க, அது வேறு விஷயம். பட் வெளிப்படையாக அமெரிக்கா சொன்னதையும் இஸ்ரேல் கேட்கல. உலக நாடுகள் ரபா பகுதி மீது தாக்குதலை மேற்கொள்ளக்கூடாது என்று இஸ்ரேலுக்கு சொன்னார்கள், அதனையும் இஸ்ரேல் கேட்கல. இதில் இருந்த இஸ்ரேல் உலக நாடுகளையும் மதிக்கல, யாரையும் மதிக்கல, தங்களுக்கு கட்டுப்பாடுகளை இல்லை என்ற மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இஸ்ரேல் தொடர்ந்து செய்ய செய்ய அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றே சொல்ல முடியும். பட் இஸ்ரேலை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போய்கொண்டிருப்பது இஸ்ரேல் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். இப்போதைக்கு இஸ்ரேலை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணாட்டி ஒரு கட்டத்தில் இஸ்ரேல் உலக நாடுகளுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிப்பார்கள். அது இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். எப்படி இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மனியானது இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அமைந்தார்களோ அதே மாதிரியே இஸ்ரேலை மாறிக்கிட்டு இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். இதற்கு உலக நாடுகள் என்ன செய்ய போகிறார்கள்? ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். அவர்கள் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறார்கள். இஸ்ரேல் செய்வதை வேடிக்கை தான் பார்த்துக்கொண்டு இருக்க போகிறார்கள். இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அண்ட் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதுக்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே இந்த உதவியை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம். துருக்கியில் இருக்கிற மக்கள் மற்றும் மிடில் ஈஸ்டில் உள்ள நாடுகளில் இருக்கிற மக்களும் இஸ்ரேல் ரபா பகுதியில் மேற்கொண்ட தாக்குதலுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இப்போது இஸ்ரேல் ரபா பகுதியில் மேற்கொண்ட தாக்குதலானது இஸ்ரேலுக்கே பேக் ஃபயராக மாற ஆரம்பிச்சிருக்கென்றே சொல்ல முடியும். ஏனென்றால் இஸ்ரேல் ரபா பகுதியில் தாக்குதலை மேற்கொண்டு விட்டார்கள். அந்த தாக்குதலால் இவ்வளவு உயிரிழப்புகளும் எப்படியான சேதங்களும் காசா பகுதி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு, அதனுடைய விளைவுகள் இஸ்ரேலோட தாக்குதலால் காசா பகுதியில் எப்படியான விளைவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கு என்பதற்கான வீடியோஸ் போட்டோஸ் அதுக்கான செய்திகளை மேற்குலக நாடுகளும் இப்போது வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். ஒரு பக்கம் அரபுலக நாடுகள் இதற்கான உண்மை செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏசியாவில் இருக்கிற நிறைய நாடுகளும் அதற்கான உண்மை செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரியே மேற்குலக நாடுகளில் இருக்கிற செய்தி ஊடகங்களும் இஸ்ரேலோட தாக்குதலை பற்றியும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலால் எப்படியான இழப்புகளை காசா பகுதி மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் உண்மையான செய்திகளை இப்போது வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி உண்மையான செய்திகள் வெளியே வர வர உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக திசை திரும்ப ஆரம்பிப்பார்கள் என்று சொல்ல முடியும். ஆகவே இஸ்ரேல் எவ்வளவு நாளைக்கு இந்த போரை நீடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதாவது காசா பகுதியில் செய்கின்ற போரை நீடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எவ்வளவு நாளைக்கு காசா பகுதி மீது தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்களோ, எவ்வளவு நாளைக்கு காசா பகுதி அதாவது ரபா பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்களோ, அவ்வளவுமே இஸ்ரேலுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயராக மாறிக்கொண்டிருக்கு. நிறைய நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக திசை திரும்ப ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொல்லணும் என்றால் காசா பகுதியில் இருக்கிற நிறைய மக்கள் இஸ்ரேல் தரவழியான படையெடுப்பை காசா பகுதி மீது செய்யும் போது வடக்கு காசா பகுதியில் இருந்த மக்களாக இருக்கட்டும், காசாவினுடைய வெவ்வேறு பகுதிகளில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், அவர்கள் அனைவருமே தங்களுடைய நிலத்தையும் தங்களுடைய வீடுகளையும் விட்டுட்டு இந்த ரபா பகுதியில் வந்துதான் தஞ்சமடைந்திருந்தார்கள். இப்படி தஞ்சமடைந்த மக்களுக்கு எதிரான தாக்குதலை தான் இஸ்ரேல் செய்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலானது உலக நாடுகளில் இருக்கிற மக்களை கொந்தளிக்க வைத்திருக்கென்றே சொல்ல முடியும். ஆகவே இப்போது இஸ்ரேலுக்கு இருக்கிற எதிர்ப்பானது இந்த ரபா பகுதி மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு பிறகு இன்னுமே பல மடங்கு அதிகமாக இருக்கென்றே சொல்ல முடியும். இது இஸ்ரேலுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்த போகின்றது. சர்வதேச சட்டத்தின்படி ஹமாஸுக்கு எதிராக மிசைலை பயன்படுத்தி துல்லியமான தாக்குதலை மேற்கொண்டிருக்கும் என்று ரபா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலை இஸ்ரேல் இப்போது நியாயப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இது சர்வதேச சட்டத்தின்படியா? அந்த சர்வதேச சட்டத்தில் இங்கு பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளணும், அப்பாவி குழந்தைகளுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. சர்வதேச சட்டம் என்ன சொல்லியிருக்கு, அதாவது சர்வதேச நீதிமன்றம் இப்போது என்ன சொல்லியிருக்கிறார்கள்? ரபா பகுதியில் இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடாது. ரபா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொள்ளுகின்ற தாக்குதலால் நிறைய அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆகவே ரபா பகுதியில் இஸ்ரேல் எந்த விதமான தாக்குதலை மேற்கொள்ளக்கூடாது என்றுதான் சர்வதேச நீதிமன்றமே சொல்லியிருந்தார்கள். பட் சர்வதேச நீதிமன்றம் சொன்னதையே இஸ்ரேல் கேட்காமல் ரபா பகுதி மீது தாக்குதலை மேற்கொண்டு அப்பாவி பொதுமக்களை கொன்றது மட்டுமில்லாமல் நிறைய அப்பாவி குழந்தைகளையும் நிறைய அப்பாவி சிறுவர்களையும் இஸ்ரேல் கொன்று குவித்திருக்கிறார்கள். இப்படி சர்வதேச சட்டத்தை மீறிட்டு இப்போது நாங்கள் சர்வதேச சட்டத்தின்படி தான் தாக்குதலை மேற்கொண்டிருக்கோம் என்று வெக்கமே இல்லாமல் அதனை இஸ்ரேலானது நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொல்லணும் என்றால் இஸ்ரேல் செய்த இந்த விஷயத்துக்கு இஸ்ரேலை பச்சை பச்சையாக கேட்கணும் என்று தான் எனக்கு தோணுது. பட் நாகரிகம் கருதி தான் இதனை நான் கேட்காமல் இருக்கிறேன். இதில் ஒரு சில பேர் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு வந்துடுவார்கள், அதாவது இஸ்ரேல் ஹமாஸுக்கு எதிரான தாக்குதலை தான் மேற்கொண்டிருக்கிறார்கள், ஆகவே அதில் எந்த தவறும் இல்லை என்று இஸ்ரேலுக்கு சார்பாக சொம்பு தூக்கி கொண்டு வந்துடுவார்கள். நான் உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்கிறேன் என்றால், ஹமாஸுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டால் பரவாயில்லை, இப்போது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலால் நிறைய அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதனால் நிறைய அப்பாவி குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அந்த குழந்தைகள் எல்லாம் என்ன ஹமாஸா? அப்படி ஹமாஸுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டால் ஏன் இந்த குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்? இந்த குழந்தைகளும் என்ன ஹமாஸிலும் மெம்பராக இருக்கிறார்களா? சுத்த முட்டாத்தனமாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். இதில் இஸ்ரேல் ரபா பகுதி மீது தாக்குதலை மேற்கொண்டது தவறு,
ரபப்பகுதியில் இருக்கின்ற அப்பாவி பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டது தவறு. அதிலே முக்கியமாக அங்கிருந்து அப்பாவி பொதுமக்களை கொலை பண்ணியது மிகப்பெரிய தவறு. இதனை எண்ணத்தை சொல்லியுமே இஸ்ரேலால் நியாயப்படுத்த முடியாது. கமாசுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டிருக்கும் என்று இஸ்ரேல் சொன்னாலும் இப்படி அப்பாவி பொதுமக்கள் கொலை பண்ணியதுக்கு இஸ்ரேல் எந்த விளக்கத்தையும் கொடுக்க முடியாது. அது இஸ்ரேல் மேற்கொண்ட இனப்படுகொலை தான், இஸ்ரேல் மேற்கொண்ட போர்க்குற்றம் தான். இதனை யாராலையும் நியாயப்படுத்த முடியாது. பட் அமெரிக்க தரப்புல என்ன சொல்வார்கள், இஸ்ரேல் செய்ததில் எந்த தவறும் கிடையாது, இஸ்ரேல் கமாசுக்கு எதிரான தாக்குதலை தான் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இப்போது இஸ்ரேல் ரபா பகுதியில் மேற்கொண்ட தாக்குதலுக்கு அமெரிக்காவானது சப்போர்ட் தான் பண்ண போகிறார்கள். ஆகவே இஸ்ரேல் செய்வதற்கு அமெரிக்கா எப்போதுமே சம்புதுக்க தான் போகிறார்கள். இதனால் இஸ்ரேலுக்கு தண்டனை கிடைக்குமா என்பதும் ஒரு சந்தேகம் தான். சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அலட்சியப்படுத்துவது ரூல்ஸ் அடிப்படையிலான உலக ஒழுங்கை பலவீனப்படுத்தும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஃபாரின் பாலிசியினுடைய தலைவராக இருக்கிற ஜோசப் பெரோல் அவர்கள் சொல்லியிருக்கார். இப்படி இஸ்ரேல் ரூல்ஸை பிரேக் பண்ணுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுது தானே. அப்படியென்றால் ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட வேண்டியது தானே. அப்படி பொருளாதார தடைகளை போடுறது மட்டுமில்லாமல் இஸ்ரேலுக்கு எதிரான பயங்கரமான நடவடிக்கையில் ஈடுபட்டு இஸ்ரேலை அடக்கி வைக்க வேண்டியது தானே. ஏன் அதனை ஐரோப்பிய ஒன்றியம் செய்யாமல் இருக்கிறீர்கள்? இப்போது இஸ்ரேல் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மீறுகிறார்கள், அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டையை எதிர்த்து பேசுகிறார்கள், ஐநா சபையை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சர்வதேச சட்டத்தை மீறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி அனைத்தையுமே இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தெரியும். அப்படியென்றால் ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இஸ்ரேலை அடக்கி சர்வதேச சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது தானே. அமெரிக்காவும் மேற்குலகு நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் தானே சர்வதேச சட்டத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி இருக்கையில் ஒரு நாடு சர்வதேச சட்டத்தை மீறுதென்றால் அந்த நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டியது தானே. இஸ்ரேல் இப்போது சர்வதேச சட்டத்தை மீறும்போது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபட்டே ஆகணும். பட் நீங்கள் அதனை செய்ய மாட்டீர்களாம். இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனத்தை மட்டும்தான் தெரிவிக்கிறீர்களே ஒழிய இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபடுவது கிடையாது. வாய்ப்பேச்சாக சொல்வதை செயலில் காட்டுவதும் கிடையாது. ஆகவே நீங்கள் இப்படி இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடாத போது எப்படி சர்வதேச சட்டம் பாதுகாக்கப்படும்? உலக நாடுகளையும் எப்படி சர்வதேச சட்டத்தை ஃபாலோ பண்ணுவார்கள்? இப்போது இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தை மீறுவதற்கு எதிராக உலக நாடுகள், அதுவும் மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் எந்த ஒரு கேள்வியிலையும் கேட்காதபடியால் இனியும் சர்வதேச சட்டமானது செல்படியாகாமல் தான் போகும். நிறைய நாடுகள் சர்வதேச சட்டத்தை மீற ஆரம்பிப்பார்கள். ஆகவே பவர் இல்லாத நாடுகளுக்கு மட்டும்தான் இந்த சர்வதேச சட்டமானது செல்படியாகும், சர்வதேச நீதிமன்றம் சொல்வது செல்படியாகும். பவர் இருக்கிற நாடுகள் சர்வதேச சட்டத்தை மதிக்க தேவையில்லை, சர்வதேச நீதிமன்றம் சொல்வதை மதிக்க தேவையில்லை. அதுதான் இப்போது இந்த உலகத்தில் இருக்கிற அரசியலாக இருக்கின்றது. அமெரிக்காவோட முக்கியமான செனட்டர் தைவானுக்கு விசிட் பண்ணி இருக்கார் என்று ஸ்கை நியூஸ் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சீனா தரப்பில் இருந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள். அதனை எங்களுடைய வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன். அதாவது அமெரிக்கா தைவானுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிக்கோணும், தைவானுக்கு விசிட் பண்ணுவதை துண்டிக்கோணும், தைவானை சுதந்திரமான நாடாக அங்கீகரிப்பதை நிறுத்தணும். அப்படி அமெரிக்கா செய்யாட்டி அதுக்கான விளைவுகளை சந்திப்பதற்கு அமெரிக்கா தயாராகிக் கொள்ளுங்கள் என்று சீனா தரப்பில் இருந்து அமெரிக்காவுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள். இப்படி இருக்கையில் தான் அமெரிக்காவோட முக்கியமான செனட்டர் தைவானுக்கு விசிட் பண்ணி இருக்கார். இதற்கு இப்போது சீனா எப்படி ரியாக்ட் பண்ண போறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் தைவானோட பிரசிடென்ட் சீனாவோட இணைந்து செயற்பட தயாராக இருக்கிறேன் அனௌன்ஸ் பண்ணி இருக்கார். ஆகவே சீனா தைவானை சுத்தி இரண்டு நாளாக செய்த டானோட்டில் சீனாக்கு வெற்றியானது கிடைச்சிருக்கே சொல்ல முடியும். இந்த டானோட்டில் சீனா ஏன் செய்தார்கள்? தைவானை பயமுறுத்தணும், சீனாவோட தைவானை அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வைக்கணும், சீனா சொல்வதை தைவானை கேட்க வைக்கணும் என்பதுதான் சீனாவோட இலக்காக இருந்தது. அதுக்காண்டித்தான், அதாவது தைவானை முக்கியமாக பயப்படுத்தணும் என்றதுக்காண்டித்தான் சீனா தைவானை சுத்தி மிகப்பெரிய ஒரு டானோட்டில் செய்திருந்தார்கள். இப்படி இருக்கையில் தைவானோட பிரசிடென்டும் சீனா எதிர்பார்த்த மாதிரியே சீனாவோட இணைந்து செயற்பட தயாராக இருக்கேன் சொல்லியிருக்கார். ஆகவே இந்த டானோட்டில் சீனாக்கு வெற்றியானது கிடைத்திருக்கே சொல்ல முடியும். ரஷ்யாவினுடைய பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்களை மண்டியிட வைப்பதற்காண்டி எஸ்தோனியா தன்னால் முடிந்த அனைத்தையுமே செய்யும் என்று எஸ்தோனியாவோட பிரசிடன்ட் சொல்லியிருக்கார். இந்த உலகத்தையே கதிகலங்க வைத்த கிட்லராலேயே ரஷ்யாவை மண்டியிட வைக்க முடியலையாம். பட் இந்த எஸ்தோனியா ரஷ்யாவை மண்டியிட வைக்க போறார்களாம். கொடுத்த காசை விட ஓவராக கூவுகிறார்கள் என்றே சொல்ல முடியும். அமெரிக்காவோட பேச்சை கேட்டும் அமெரிக்கா என்ன சொல்கிறார்களோ அதனைத்தான் பால்டிக் நாடுகள் செய்வார்கள். அதிலே முக்கியமாக பால்டிக் நாடுகளில் இருக்கின்ற லாத்வியா, லித்வேனியா, எஸ்தோனியா போன்ற நாடுகள் அமெரிக்கா ரஷ்யாக்கு எதிராக கதிப்பதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே ரஷ்யாக்கு எதிராக செயற்படுவார்கள் என்றே சொல்ல முடியும். ஏனென்றால் அமெரிக்காவோட ரெய்னிங் அப்படி இருக்கு. புரோ அமெரிக்கா நிலைப்பாட்டை தான் இந்த பால்டிக் நாடுகள் எடுத்திருக்கிறார்கள். என்னதான் சோவியத் யூனியன் காலத்தில் சோவியத் யூனியன்ல மெம்பராக இந்த பால்டிக் நாடுகள் இருந்தாலும் இப்போது புரோ அமெரிக்கா நிலைப்பாட்டை எடுத்தபடியால் ரஷ்யாக்கு எதிராக வசைப்பாடி கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். அதிலே எஸ்தோனியாக்கு இருக்கிற நம்பிக்கை, நாங்கள் நாட்டோவில் மெம்பராக இருக்கோம், இதனால் ரஷ்யாவால் எங்களை என்ன செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கையோட
தான் ரஷ்யாக்கு எதிராக இப்படி மிகப்பெரிய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். இப்படி இருக்கல ரஷ்யாக்கு நாட்டோக்கும் இடையிலான போரானது வந்தது என்றால் முதல்ல ரஷ்யா இந்த பால்டிக் நாடுகளைத்தான் அடிப்பார்கள். ஏனென்றால் இந்த பால்டிக் நாடுகள் தான் ரஷ்யாக்கு எதிராக மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரஷ்யாக்கு எதிராக வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விட்டுக் கொண்டிருந்தார்கள். ரஷ்யாக்கு எதிராக வசைப்பாடுவதில் இவர்கள் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். இந்த பால்டிக் நாடுகளாக இருக்கிற லாத்வியா, லித்வேனியா, எஸ்தோனியா போன்ற நாடுகளைத்தான் ரஷ்யா முதல்ல குறிவைத்து அடிப்பார்கள். எப்படி அடிக்கும் போது இந்த பால்டிக் நாடுகள் புரிந்து கொள்வார்கள், நாங்கள் பேசாமல் அமைதியாகவே இருந்திருக்கலாம், ரஷ்யாக்கு எதிராக வசைப்பாடி இப்போது ரஷ்யாட்டு அடிவாங்குறோம் என்பதை பால்டிக் நாடுகள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே இந்த பால்டிக் நாடுகள் நாட்டோவில் மெம்பராக இருக்கிறபடியே தான் ரஷ்யாவுக்கு எதிராக துணிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டோவில் மட்டும் இவர்கள் மெம்பராக இல்லாட்டி எப்போது ரஷ்யா இவர்களினுடைய சொல்லியை முடித்திருப்பார்கள். உக்ரைனில் ரஷ்யா வெற்றி பெறுவதை தடுப்பதைக்காண்டி பிரான்ஸ் அனைத்தையுமே செய்வோம் என்று பிரான்ஸோட பிரசிடண்டாக இருக்கிற மெக்ரோன் அவர்கள் ஜெர்மனியில் வைத்து சொல்லியிருக்கார். இப்படி வாய்வழியாக சொல்லுகின்ற நீங்கள் அந்த வார்த்தைகளை செயலில் காற்ற மாதிரி தெரியலையே. உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கணும் என்று சொன்னீர்கள், பட் அந்த ஆயுதங்களை இப்போது ஒழுங்காக உக்ரைனுக்கு கொடுத்தீங்களா? அதனை கொடுக்க உக்ரைனுக்கு ஆதரவாக பிரான்ஸோட படைகளை களமிறக்கிறோம் என்று சொன்னீர்கள், இப்போது களமிறக்கினீர்களா? அதனை கூட இன்னுமே செய்யல. இப்படி வாய்வழியாக உக்ரைனுக்கு சப்போர்ட்டை கொடுக்கிறீர்களே ஒழிய உக்ரைனுக்கு ஆதரவை செயலில் காட்டுற மாதிரி தெரியலையே. இப்படி நீங்கள் செய்கிறதால உக்ரைன் உங்கள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே ரஷ்யாவை தோக்கடிக்கணும் என்றால் நீங்கள் வாய்வழியாக சொன்ன அனைத்தையுமே செயலில் காட்டணும். அப்படி காட்டினால் மட்டும்தான் உக்ரைன் வெற்றி பெறுவார்கள், ரஷ்யாவை தோக்கடிக்க முடியும். பட் நீங்கள் வாய்வழியாக மட்டும் வரை சுட்டுக் கொண்டிருந்தால் எப்படி உக்ரைன் வெற்றி பெறுவார்கள்? வெற்றி பெறுவார்கள். ஆகவே மெக்ரோன் அவர்களே, நீங்கள் வாய்வழியாக வடி சுடுவதை விட்டுட்டு அதனை முதல்ல செயலில் காட்டுங்கள். சரி, இப்படி ரஷ்யாவுக்கு எதிராக பேசுகின்ற நீங்கள் ரஷ்யாவை வெற்றி பெற விடக்கூடாது, ரஷ்யா அவ்வளவு குற்றங்களை செய்திருக்கிறார்கள் என்று சொல்கின்ற நீங்கள் ஏன் இஸ்ரேலுக்கு எதிராக பேசுவது கிடையாது? ரஷ்யா உக்ரைனில் செய்கின்ற கொடூரங்களை விட, அதாவது ரஷ்யா உக்ரைனில் மேற்கொள்ளுன்ற தாக்குதலை விட, ரஷ்யா உக்ரைனில் செய்த தவறை விட பல 100 மடங்கு அதிகமான தவறுகளையும் குற்றங்களையும் போர்க்குற்றங்களையும் எனப்படுகளையும் இப்போது இஸ்ரேல் காசா பகுதியில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியென்றால் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டியதுதானே? இஸ்ரேலை தோற்கடிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டியதுதானே? அதனையும் நீங்கள் செய்யலை. இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போட்டீர்களா? அதனையும் நீங்கள் செய்யலை. இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டித்தீர்களா? அதனையும் நீங்கள் செய்யலை. இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான கண்டனங்களை முன்வைத்தீர்களா? அதை மட்டும்தான். எப்படி உக்ரைனுக்கு வாய்வழியாக சப்போர்ட்டை கொடுத்து கொண்டிருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனங்களையும் நீங்கள் தெரிவிச்சிருக்கிறீர்கள். மற்றபடி இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கைகளையும் நீங்கள் ஈடுபடலை. ரஷ்யாவுக்கு எதிராக எப்படி நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறீர்களோ அதில் ஒரு 10% கூட இஸ்ரேலுக்கு எதிராக நீங்கள் ஈடுபடலை. ரஷ்யா செய்த குற்றத்தை விட பட் இஸ்ரேல் கூட குற்றங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது செய்கிறீர்களா? எதனையுமே நீங்கள் செய்யாமல் இருக்கிறீர்கள். இதில் இருந்தே உங்களுடைய இரட்டைத்தன்மையானது வெளிப்பட்டு கொண்டு இருக்கு. ஆகவே நீங்கள் செய்யாமல் உங்களுடைய உள்நாட்டு பிரச்சனையில மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். பிரான்சுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளானது போய்கொண்டு இருக்கு. ரஷ்யாவில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளோட அசெட் ஆனது இருக்கின்றது. அந்த அசெட்டை எடுத்து ரஷ்யாவுடைய பட்ஜெட்டுக்காண்டி பயன்படுத்துவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கோம். ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்கள் இதற்கான ஓடரை போட்டார் என்றால் உடனடியாக நாங்கள் இதனை செய்வோம் என்று ரஷ்யாவுடைய பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். இப்படி ரஷ்யா மிரட்டலை கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் அது மேற்குலக நாடுகளோட நடவடிக்கைகள் தான் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்கு. ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மெம்பராக இருக்கின்ற நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் ரஷ்யாவோட அசெட்டை விற்று அதன் மூலம் வருகின்ற லாபத்தை உக்ரைனோட மிலிட்டரிக்காண்டி கொடுக்கலாம் என்ற முடிவை எடுக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவோட பிரிவு செய்யப்பட்ட அசெட்டை விற்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் இப்போது ரஷ்யா இப்படி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். மேற்குலக நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அமெரிக்காவும் ரஷ்யாவோட பிரிவு செய்யப்பட்ட அசெட்டை விற்றார்கள் என்றால் ரஷ்யாவில் இருக்கின்ற அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றும் மேற்குலக நாடுகளோட அசெட்டை ரஷ்யா விற்று அதனை தங்களுடைய பட்ஜெட்டுக்காண்டி பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆகவே மேற்குலக நாடுகள் செய்வதற்கு ரஷ்யா தகுந்த பதிலடியை கொடுக்க போகிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. இதில் இருந்து ரஷ்யா இப்போது மிரட்டலை கொடுத்து விட்டார்கள். இதற்கு பிறகு மேற்குலக நாடுகள் என்ன செய்வார்கள் என்று பார்த்தோம் என்றால் ரஷ்யாவோட இந்த மிரட்டலுக்கு மேற்குலக நாடுகள் அடிபணிந்து தான் ஆகணும். ரஷ்யாவோட பிரி செய்யப்பட்ட அசெட்டை எடுத்து அதனை உக்ரைனுக்கு கொடுப்பதை மேற்குலக நாடுகள் நிறுத்தித்தான் ஆகணும். அதில் எந்த ஒரு மேலதிக நடவடிக்கைகளையும் மேற்குலக நாடுகளால் ஈடுபட முடியாது. அப்படி நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக ரஷ்யா மிரட்டலை கொடுத்த மாதிரியே செய்வார்கள். இது மேற்குலக நாடுகளுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். ரஷ்யாட்டிலிருந்து ஆயுதங்களை வாங்குவதற்கு ஈடாக சூடானது தங்களுடைய கடற்பகுதியில் ரஷ்யாவினுடைய நேவி சென்டரை அமைப்பதற்கு அனுமதியை கொடுக்க போறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு. அதாவது ரஷ்யாட்டிலிருந்து சூடானது தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கி கொண்டு அதுக்கு பதிலாக சூடானோட கடற்பகுதியில் ரஷ்யாவினுடைய நேவி சென்டரை அமைப்பதற்கு ரஷ்யாவுக்கு சூடானது அனுமதியை கொடுக்க போறார்கள். ஏற்கனவே இப்படி நேவி சென்டரை ரஷ்யா அதில் அமைத்து விடக்கூடாது என்றதுக்காண்டித்தான் அமெரிக்கா சூடானுக்குள்ளேயே உள்நாட்டு போரை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்நாட்டு போரையை தூண்டி விட்டிருந்தார்கள். இப்படி இருக்கையில் சூடானுக்குள்ளேயே உள்நாட்டு
போரானது மிக பெருசாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கு. இதனால சூடான்ல இருக்கிற மக்கள் மிக பெருசாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில்தான் சூடானோட ராணுவமானது ரைசாட்டை இருந்த ஆயுதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக, அதாவது ரைசாட்டை இருந்த ஆயுதங்களை வாங்கி கொண்டு அதற்கு ஈடாக சூடானோட கடற்பகுதியில் ரஷ்யாவோட நேவி சென்டரை அமைப்பதற்கு அனுமதியை கொடுக்க போறார்கள். இதற்கு மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் எப்படி ரியாக்ட் பண்ண போறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க வந்த செய்திகள் இவ்வளவுதான். இஸ்ரேல் ரபா பகுதி மீது மேற்கொண்ட தாக்குதலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.